பயில்வோம் இயந்திரவியல் பழக்கு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழக்கு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. இன்றே எம்ஏ 6404 தெர்மல் இன்ஜினியரிங்கில் செகண்ட் யூனிட் ஐசி இன்ஜின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் மாடியூல் 2.29 டிஸ்கிரைப் கம்ப்ளீட் கார்பரேட்டர். இதை ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்குறேன். இதுவரையில் நம்ம சிம்பிள் கார்பரேட்டர் பார்த்தோம். பிறகு சிம்பிள் கார்பரேட்டரில் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அது வந்து எல்லா கண்டிஷனுக்கும் ஒர்க் பண்ண மாட்டேங்குதுங்கிற டிஃபெக்ட் இருக்குங்கிறத பார்த்தோம். அதனால இது வந்து கம்ப்ளீட் கார்பரேட்டர் ஆர் மாடர்ன் கார்பரேட்டர்னு சொல்லக்கூடியது. இந்த இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது கணக்க இன்ஜினுடைய வேரியஸ் கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில் வேரியஸ் ப்ரொபோர்ஷனேட்டில் கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்டில் இருந்தது வந்து ஏர் ஃபியூயல் சப்ளை பண்ணும். அதுக்கான சிஸ்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. அதை வந்து சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அல்லாட்டினா சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்குது எப்படி அப்படிங்கிறத இப்போ ஓவரால் பார்ப்போம், தனித்தனியாகவும் டீட்டெயிலாக பார்ப்போம். இன் ஆர்டர் டு மீட் த இன்ஜின் டிமாண்ட் அட் வேரியஸ் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ் சம் அடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆர் ஆடட் டு த சிம்பிள் கார்பரேட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேரியஸ் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ்னால் என்னது. இன்ஜினுக்கு இன்ஜினை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்க்கு ஒரு ஏர் ஃபியூயல் மிக்சர் வேணும், தட் இஸ் ரிச் மிக்சராக வேணும், 8:1 அளவில் வேணும். தென் பிறகு ஐடிலிங் ஸ்பீடு வித்தவுட் லோடு ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து 12:1 ஏர் ஃபியூயல் மிக்சர் வேணும். தென் பார்ஷியல் த்ராட்டிலுக்கு வந்து பார்ஷியல் லோடுக்கு வந்து 16:1 அளவுக்கு ஏர் ஃபியூயல் ரேஷியோ வேணும். அதுக்கு பிறகு நமக்கு ஆக்சிலரேஷன் ஏதாவது நம்ம கொடுக்குறாப்புல இருந்தது, ஓவர்டேக் பண்ணுறாப்புல இருந்ததுன்னா நம்ம வந்து மறுபடியும் 12:1 ஏர் ஃபியூயல் ரேஷியோ இருக்கணும். அதே மாதிரி ஹை ஸ்பீடு போனாலும் 12:1 வேணும். இதெல்லாம் வேரியஸ் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி நம்ம சொன்னதெல்லாம் வேரியஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஏர் ஃபியூயல் மிக்சர். அப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இதில் அடிஷ்னலாக சில சிஸ்டம்ஸ் இருக்குது. இதில் பேசிக்காக இருக்கிற இந்த இது வெஞ்சுரியெல்லாம் இருக்குது. இங்கே இந்த ஃப்ளோட் சேம்பர் இருக்குது. அது தவிர வேறு வேறு சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணதும் இது வந்து எல்லா இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதுதான் கம்ப்ளீட் கார்பரேட்டர். இந்த கார்பரேட்டர் ஹேவிங் த ஃபாலோயிங் அடிஷ்னல் சிஸ்டம்ஸ் இஸ் கால்ட் கம்ப்ளீட் கார்பரேட்டர். இந்த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ்லாம் அந்த கார்பரேட்டரில் இருந்துச்சுன்னா, ஒரு சிம்பிள் கார்பரேட்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட் கார்பரேட்டர்னு சொல்லலாம். இதில் வந்து ஸ்டார்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸ்டார்டிங்க்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம், 8:1 ஏர் ஃபியூயல் ரேஷியோ வேணும்னு. அதை சப்ளை பண்ணுறதுக்கு இதில் இருக்குது. அதே மாதிரி ஐட்லிங் சிஸ்டம் நம்ம சொன்னோம், 12:1 ரேஷியோவில் வேணும்னு. அதை சப்ளை பண்ணுறதுக்கும் இதில் தனி சிஸ்டம் இருக்குது, அல்லது தனி சர்க்கியூட் இருக்குது. ஆக்சிலரேஷன் பம்ப் சிஸ்டம் இருக்குது. நம்ம சடனாக ஆக்சிலரேட் பண்ணணும், குயிக்காக அது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுனாலும் அப்பையும் அது வந்து 12:1 அளவுக்கு ஏர் ஃபியூயல் மிக்சரை கொடுக்கறதுக்கு இதில் ஒரு சர்க்கியூட் இருக்குது. மெயின் மீட்டரிங் சிஸ்டம் ஆர் காம்பன்சேஷன் சிஸ்டம், அதாவது லீன் மிக்சராக கொடுக்கறதுக்கான மெயின் மீட்டரிங் சிஸ்டமும் இதில் இருக்குது. எக்கனாமைசர் ஆர் பவர் என்ரிச்மெண்ட் சிஸ்டம், அதே மாதிரி லீன் மிக்சராகவும் தேவையான சமயத்தில் பவர் கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டமும் இந்த இதில் இருக்குது. ஆல்டிடியூட் இன்ஃப்ளூயன்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஆல்டிடியூட்னா இப்போ நம்ம சீ லெவலில் நம்ம ஊர்கள்லாம் இருக்குது, இதில் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஏருடைய டென்சிட்டி இதெல்லாம் வேறையாக இருக்கும். அதே இது கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும்போது ஏருடைய டென்சிட்டியும் குறையும், அதனுடைய ப்ரெஷரும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் குறையும். அந்த இதுக்கு தகுந்தாப்புல இந்த இதில் காம்பன்சேட் பண்ணுறாப்புல சிஸ்டம்ஸும் இதில் இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ்லாம் அதில் ஒரு சிம்பிள் கார்பரேட்டரில் சேர்ந்து இருந்தால் அதை வந்து கம்ப்ளீட் கார்பரேட்டர்னு பேர். இப்போ இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் நான் சிம்பிளாக வேணால் சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே அதில் பார்த்த ஃப்ளோட் சேம்பர் தான். இதில் ஃப்ளோட் இருக்குது, இதில் நீடில் வால்வ் இருக்குது. இது தவிர இதில் மீட்டரிங் ராடுன்னு சொல்லி உள்ளே போகிற
ஃபியூலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ராடு ஒன்று இருக்குது, அதே மாதிரி சடனாக ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கான ஆக்சிலேட்டர் பெடல் இந்த இதிலே கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் சிஸ்டம்ங்கிறதுல சோக் வால்வ்னு ஒரு வால்வ் இருக்குது, இந்த தான் நம்ம தனியாக இப்போ நெக்ஸ்ட் இதில் படிப்போம். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த வெஞ்சுரி. இந்த வெஞ்சுரியை தவிர தனியாக இன்னொரு சின்ன வெஞ்சுரியும் இதுக்குள்ளே இருக்குது, இதில் ரெண்டு வெஞ்சுரி இருக்குது. இங்கே வந்து ஐடிலிங் அண்ட் லோ ஸ்பீடுக்கான சர்க்கியூட் இங்கே இருக்குது. இந்த பேசேஜ் எல்லாம் இந்த ஏர் ஃபியூயல், ஏர் ஃபியூயல் போகிறதுக்கான பேசேஜஸ். அதே மாதிரி ஐடில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்குது, ஐடில் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ இருக்குது. ஐடிலுக்கான ஏர் ஃபியூயல் மிக்சர் வர்றதுக்கு தனியாக ஒரு போர்ட்டும் இதில் இருக்குது. நம்ம த்ராட்டில் வால்வ்ங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். இங்கே சடன் ஆக்சிலேட்டருக்காக ஆக்சிலேட்டர் பம்ப்பு ஒன்று இங்கே இருக்குது. இதெல்லாம் இருக்குது. நம்ம தனித்தனியாகவும் படித்து எல்லா சிஸ்டமும் எப்படி வேரியஸ் கண்டிஷன்ஸ்க்கு ரிக்கயர்ட் ஏர் ஃபியூயல் மிக்சரை கொடுக்குதுங்கிறத நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இதில் ஓவரால் எல்லா சிஸ்டமும் சேர்ந்து இருக்கிற ஒரு கார்பரேட்டருக்கு கம்ப்ளீட் கார்பரேட்டர்னு பேருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ என்னுடைய சேனல் வந்து ஏயு மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூல்ஸை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால் என்னுடைய சேனல் ஏயு மேக் இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசையாக எதுவும் விடுதல் இல்லாமல் படிங்க. ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.